பாஸ்டர் கிரேஸ்வின் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்டுடைய இன்னொரு எக்ஸைட்டிங் எபிசோடு உங்களை வரவேற்கிற இந்த பாட்காஸ்ட்டில் ஒரு தனி நபராக எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு நம்ம கற்றுக்குறோம் எப்படி வாழ்க்கை துணையை கண்டறியிறது எப்படி திருமணத்தை நடத்துறது அது அத்தனையும் வேதத்தின் அடிப்படையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டுருக்கிறீங்க நீங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான எபிசோடுக்குள்ளே நம்ம போகிறோம் இந்த எபிசோட் இது முதிர்ந்த பார்வையாளர்களுக்கான ஒரு டீச்சிங் திஸ் இஸ் நாட் ஃபார் சில்ட்ரன் இது சிறு பிள்ளைகளுக்கு சூட்டபிளான டீச்சிங் இல்லை ஆனால் இது ஒரு மெச்சோர் ஆடியன்ஸுக்கு ஸோ வியூவர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் அட்வைஸ்ட் இந்த டீச்சிங் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் திருமணத்தில் எப்படி தாம்பத்திய உறவு முக்கியமானது தேவனதையாக ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒரு சில எபிசோட்ஸில் நம்ம திருமணத்தின் உறவை பற்றி ஆழமாக பேசி நம்ம தெரிஞ்சிக்கிட்டுருக்கிறோம் இது பெரிய வகையில் முக்கியமானது திருமணத்தின் ஆரோக்கியத்துக்கு மிக மிக அவசியமான ஒரு போதனையாக இருக்குது இன்றைக்கி இந்த கேள்வியை நம்ம கொண்டு வர்றோம் தேவன் ஏன் இந்த தாம்பத்திய உறவை ஏற்படுத்தினார் இந்த உடல் உறவின் விஷயத்தை அவர் கொடுத்ததுக்கு காரணம் என்னது ஏன்னா அவர் தான் அதை ஏற்படுத்தினார்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவர் ஒரு நோக்கம் இல்லாமல் எதுவும் செய்ய போகிறதில்ல அவருடைய நோக்கங்கள் நல்ல நோக்கமாக இருக்க போகுது இதை ஹாலிவுட் கண்டுபிடிக்கலை உலகம் இதை கண்டுபிடிக்கலை அதனால் தாம்பத்திய உறவுன்றது தீமையானதோ இல்லைன்னா அசிங்கமானதோ இல்லை திருமணத்தின் உறவுக்குள்ளாக அது ஒரு மேன்மையான விஷயம் அது வரும் அது கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இன்பமான அனுபவம் இதை ஒவ்வொரு கணவன் மனைவியும் அனுபவிக்கணும்னு தேவன் விருப்பப்படுகிறார் எதுக்காக இந்த உறவை ஏற்படுத்தியிருப்பார் ஒய் டிட் காட் கிரியேட் செக்ஸ் ஐந்து காரணங்கள் வேதத்தின் அடிப்படையிலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம் முதலாவது தேவன் மனுஷனை படைத்து அவனை ஆசீர்வதிக்கும் போது ஆதி ஆகமம் ஒன்று இருபத்தெட்டில் படிக்கிறோம் நீ பழுகி பெருகி அப்போ கணவன் மனைவியாக அவங்கள ஏற்படுத்தி அவங்கள ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் அவங்களுடைய திருமண உறவை பற்றி பேசும்போது சொல்கிறாரு நீங்கள் பழுகி பெருகி அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்னா தாமத்திய உறவுன்றது முதலாவது இனப்பெருக்கத்துக்காக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் ஃபார் ப்ரோக்ரியேஷன் பாருங்கள் கணவன் மனைவி இந்த திருமண உறவில் இணையும் போது அவங்க ஒரு குடும்பம் பிள்ளைகள் பெறுவதற்கு முன்பதாகவே அவங்க ஒரு குடும்பம் ஒரு புது குடும்பம் அவங்க பிள்ளைகள் வந்துட்ட பிறகு அந்த குடும்பம் பெரிதாகுது கர்த்தர் அதை விருப்பப்படுகிறார் ஒவ்வொரு தம்பதிக்கும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அதை வேதத்துல படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பிள்ளைகள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது திருமணத்தின் ஒரு முக்கியமான நோக்கம் அப்ப திருமண உறவுல கணவனும் மனைவியும் இன்பத்தை அனுபவிக்கும் போது கர்த்தரை உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்ப முதலாவது இந்த தாம்பத்திய உறவை தேவன் கொடுத்தது எதுக்காக பிள்ளை பெறுவதற்காக தாம்பத்திய உறவு புரோக்ரியேஷன்காக மல்கியா இரண்டாம் அதிகாரம் அதுடைய பதினாலு பதினஞ்சாம் வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க ஏன் என்று கேட்கிறீர்கள் கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அப்ப திருமணத்தை பத்தி பேசுறாரு ஏன் உன் மனைவிக்கு துரோகம் பண்ண அப்படின்னு கேட்குறாரு அடுத்த வசனத்துல ஏன் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னாக பார்க்கிறார் நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஒன்னு அவருடைய கண்கள் அப்படின்றது அவர் வெளிப்படுத்துறாரு பாருங்க கவனிங்க அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஹி மேத் தம் ஒன் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ் பைபிள் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது பின்னை ஏன் ஒருவனை படைத்தார் ஒய் டிடி மேக் யூ ஒன் ஏன் இந்த திருமண உறவுல உங்களை இணைச்சாருன்னு கர்த்தர் கேட்கிறாரு கவனிங்க அப்படின்னா இது கிளியராகவே திருமண உடன்படிக்கை பற்றி மட்டும் பேசலை தாம்பத்திய உறவை பற்றியும் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார் எதுக்காக பாருங்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே என்ன ஒரு அருமையான பேசேஜ் பாருங்க உங்களுடைய வேதத்தில் அண்ட் கால் தம் ஒன் ஏன் ஒரு மாம்சமாக இணைந்திருக்க வேணும்னு கர்த்தர் விருப்பப்பட்டாரா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே தேவனுக்காக சந்ததியை பெற்றெடுக்கணும் ஏசாயா எட்டு பதினெட்டில் ஏசாயா தீர்க்கதர்சி சொல்கிறாரு நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளும் இந்த தேசத்தில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோன்னு அவர் சொல்கிறார் அப்போ கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்கிறார் அந்த பிள்ளைகள் தேவபக்தி உள்ள சந்ததியாக எழுணணும்னு விருப்பப்படுறாரு அந்த பிள்ளைகள் நம்மளுடைய தேசத்துக்கு அற்புதங்களாக அடையாளங்களாக விளங்கணும்னு அவர் விருப்பப்படுகிறாரு அப்போது திருமணத்தின் இந்த தாம்பத்திய உறவுக்கான ஒரு முக்கியமான காரணம் பிள்ளை பெறுவதற்காக இனப்பெருக்கத்துக்காக இரண்டாவதாக நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் நம்ம உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஒரு ஆன்மக இடத்துல தேவன் பேசிட்டு இருக்கிறார் கணவர்கிட்ட உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு அருமையான நோக்கம் பாருங்க திருமணத்துக்கு அப்புறம் அவர் சொல்றாரு அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையோடும் போல் இருப்பாளாக அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக கிளியராக இந்த இடத்துல இன்பத்தை பற்றி கர்த்தர் பேசுகிறாரு அதனால தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ரெண்டாவதாக தாம்பத்திய உறவின் காரணம் என்ன கர்த்தர் கொடுத்ததுக்கான நோக்கம் என்ன இன்பத்துக்காக திருமணத்தில் கணவனும் மனைவியும் இந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார் காட் வாண்ட்ஸ் யூ டு என்ஜாய் பிளஷர் இன் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வித் யோர் ஸ்பௌஸ் இந்த வசனத்தில் மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில வசனங்களில் நீதிமொழிகள் புத்தகத்தில் அதுக்கப்புறம் உன்னத பாட்டு புத்தகத்தில் எப்படி திருமணம் இன்பத்துக்காக கத்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த திருமணத்தின் உறவு இன்பத்தை கொண்டு வருது அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம பார்க்குறோம் இது நம்மளுடைய சரீரத்திலையும் நம்ம அனுபவிக்க முடியும் பாருங்கள் மனதளவுலையும் ஒரு இன்பம் இருக்குது ஆனால் சரீரத்தில் அது ரொம்ப வெளிப்படையாக தெரிய வருது ஏன்னா ஒரு நபர் இந்த தாம்பத்திய உறவில் உச்சக்கட்டத்தை அடையும் போது அவங்க சரீரத்தில் என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகுது அது ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல உணர்ச்சியை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் ரிலீஸ் ஆகுது அதனால ரிலாக்ஸேஷன் ஏற்படுது இப்போ நல்லா கவனிங்க தாம்பத்திய உறவு இன்பத்துக்காக அப்படின்றது உண்மை தான் அதுக்குன்னு எதை வேணாலும் செய்யலாம் எதுக்குமே அனுமதி இருக்குதுன்னு நினச்சிட வேண்டாம் எதுக்கு அனுமதி இருக்குது எதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு இன்னொரு நம்ம பார்க்க மிக முக்கியமான தாம்பத்திய உறவுன்றது இன்பத்துக்காகவும் அப்படின்றத மறந்துடக்கூடாது மூன்றாவதாக ஒன்று குறை இந்தியர் ஏழாம் அதிகாரம் ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் இந்த இடத்துல நம்ம பார்க்குற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பாதுகாப்பு இமோஷ்னலா செக்ஷுவலா பிசிக்கலா ஒரு பாதுகாப்பு அப்படின்னா தாம்பத்திய உறவு கணவன் மனைவிக்கிடையே ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அவங்க ஒரு செக்ஷுவல் மொராலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்புக்குட்பட்டவங்களா இருக்கிறாங்க இந்த தாம்பத்திய உறவின் ஆரோக்கியம் இருவருக்கும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு விடுது தேர் இஸ் வென் வென் த செக்ஸ் லைஃப் இஸ் ஹெல்தி இன் அ மேரேஜ் இட் இட் ப்ரொவைட்ஸ் அீல்டு ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃபார் போத் த ஹஸ்பண்ட் அண்ட் த ஒய்ஃப் அவங்க வெபச்சாரத்துக்குள்ளாக வேற தவறான விஷயங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இது ஒரு பாதுகாப்பாக வேலை செய்யுது இது ஒரு கேடகத்தை போல் வேலை செய்யுது இப்போ ஒரு நபர் வெபச்சாரத்துக்குள்ளவோ இல்லை தவறான விஷயத்தில் ஈடுபட்டுட்டாங்கன்றதுனால இம்மீடியேட்டாக அவங்களுடைய வாழ்க்கை துணையை தான் நம்ம பிடிச்சி திட்டணும் கத்தணும் அப்படியெல்லாம் இல்லை யூ டோன்ட் பிளேம் த ஸ்பௌஸ் அது விஷயம் இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா திருமணத்தின் உறவில் ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்போ இமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாவும் அவங்க சேஃபாக இருக்கிறாங்க இந்த செக்ஷுவல் டெம்டேஷன்ஸ்க்கு இடம் கொடுத்துட மாட்டாங்க விழுந்துட போகிறதில்ல வேற ஒருத்தர் வந்து அவங்கள ஒரு இம்மாரலான லைஃப் கொண்டு போகிறதுக்கு அவங்க அனுமதிக்க போகிறதில்லை ஏன் ஏன்னா அவங்க வாழ்க்கை துணையோட அவங்க திருப்தியாக இருக்கிறாங்க ப்ரொடெக்ஷன் அதனால் தான் பவுல் சொல்கிறார் அவன் அவன் தன் தன் மனைவியையும் அந்தந்த பெண்ணுக்கு அந்தந்த புருஷர் இருந்தாங்கன்னா அவங்க விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் போயிட மாட்டாங்க ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த திருமண உடன்படிக்கையில அந்த தாம்பத்திய உறவின் இன்பத்தில் அவங்க திருப்தி அடைஞ்சவங்களா இருக்க போறாங்க இப்போ முதல் காரணம் இனப்பெருக்கத்துக்காக இரண்டாவது காரணம் இன்பத்துக்காக மூன்றாவது காரணம் பாதுகாப்புக்காக கர்த்தர் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த தாம்பத்திய உறவுல ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நான்காவதாக மிக முக்கியமான விஷயம் பாருங்க வாங்க ஆதி ஆகமும் நான்கு அதிகாரம் முதல் அவசனம் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் இது நிச்சயமா தாம்பத்திய உறவை பற்றி தான் பேசிட்டு இருக்கிற வசனம் ஆனால் இந்த இடத்துல செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காக கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை பாருங்க அறிந்தான் நியூ ஈவ் ஆடம் நியூ ஈவ் இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது பாருங்க தாம்பத்திய உறவின் மூலமாக கணவனும் மனைவியும் நெருக்கத்தை அனுபவிக்க முடியும் நல்லா உடல் ரீதியாக மட்டும் இல்லை மன ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் ஒரு நெருக்கத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த தாம்பத்திய உறவு செக்ஷுவல் இன்டிமசி இஸ் நோயிங் சம்படி ஆன் அ டீப்பர் லெவல் அதனால தான் கணவன் மனைவிக்குள்ள மட்டும்தான் இந்த உறவை அனுபவிக்கணும்னு கருத்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் வேற நபரோட இணைஞ்சிருந்தா இது ஒரு பெரிய தீமையை கொண்டு வரும் இது பல தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும் இது ஆரோக்கியமானது இல்லை ஆனால் கணவன் மனைவிக்குள்ள இது ஒரு ஆரோக்கியத்தின் விஷயம் இது ஆசீர்வாதத்தின் விஷயம் அப்போ இந்த தாமத்திய உறவின் நேரத்தில் அவங்களுடைய மனதளவில் ஒரு நெருக்கத்தை அவங்க அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழியாக அதை ஏற்படுத்தி இருக்கிறார் ஃபிசிக்கலாக கூட பாருங்க ஆக்சிடோசன் ரிலீஸ் ஆகுது இல்லையா இந்த ஆக்சிட்டோசின் பேரில் லவ் ஹார்மோன் எதுக்காகனா யாரோட உடல் உறவு கொள்றாங்களோ அவங்களோட நெருக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஹார்மோன் சகாயம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் செக்ஷுவல் இன்டிமசி கணவன் மனைவிக்குள்ள முக்கியமானது ஆழமான ஒரு உறவை குறிப்பிடுற ஒரு விஷயமா இருக்குது அப்ப சாரீரீகமா மட்டும் இல்லை, மன ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக ஒரு நெருக்கத்தை கொண்டு வருது இமோஷனலா ஸ்பிரிச்சுவலா ஒரு பாண்டிங் ஏற்படுது ஒரு சூப்பர் குளூ மாதிரி வேலை செய்து பாருங்க தாம்பத்திய உறவுன்றது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்துது ஒரு சூப்பர் போல வேலை செய்யுது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது தேவன் இதை ஏற்படுத்தியிருக்கிறார் இரண்டு ஆத்துமாக்கள் ஒன் ஒரு வழியாக கர்த்தர் செக்ஸை கொடுத்துருக்கிறார் அது ஒரு கிஃப்ட்டு முக்கியமாக ஆண்களுக்கு தாமத்திய உறவுக்கு அப்புறம் மனைவியோட இன்னும் நெருக்கமான ஒரு ஃபீலும் ஒரு உணர்வு இருக்குது அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆன ஒரு ஃபேக்ட் மனைவிக்கும் அதே தான் பாருங்க என்னுடைய கணவர் என் நிமித்தம் இன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாரு நான் அவரை திருப்தியாக்க முடிஞ்சது அப்படின்ற அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்துது இப்போ நம்மளால யூகிக்க முடியுது பாருங்க பிசாசானவையன் திருமணம் ஆகாதவங்களை இந்த உடல் உறவுக்குள்ள புஷ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு அதே போல திருமணமானவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடாதபடிக்கு சண்டைகளையும் சச்சரவுகளையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பிசாசானவங்க கொண்டு வந்துட்டு ஏன் ஏன்னா அவனுக்கு தெரியும் அது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது அவனுக்கு தெரியும் நெருக்கத்தை ஏற்படுத்துது இன்டிமஸி ஐந்தாவதாக மிக முக்கியமான விஷயம் இதை நம்ம மறந்துடக்கூடாது ரெண்டு சாமுவேல் பன்னெண்டு இருபத்தி நாலில் படிக்கிறோம் தாவீது பச்சீபாவோட பாவம் பண்ணிட்ட பிறகு அவங்க கர்ப்பவதியாகி பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்கன்னா அந்த மகன் மறிச்சு போயிடுறான் ஆனால் தாவீது பச்சிபாலை இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டாரு தேவனிடத்தில் போய் மனம் வருந்தி மனம் திருந்தி அழுது ஆண்டவர்கிட்ட அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்டு அந்த ஆறுதலை மனைவிக்கு கொடுக்குறாரு வசனத்தில் படிக்கிறோம் தாவீது பச்சிபால ஆறுதல் படுத்தினார் அவங்களுடைய உறவை கர்த்தர் ஆசீர்வதிச்சு சோலமன் அப்படின்ற பிள்ளைய அவங்க பெற்றெடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் தாவீது பச்்சிபாலை கம்ஃபர்ட் பண்ணார் தேற்றினார் அப்படின்ற அந்த அந்த ஐடியாவை கொண்டு வர்றார் தேற்றினார் என்ற அனுபவத்தை கொண்டு வந்து தாம்பத்திய உறவை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தாம்பத்திய உறவு தேற்றுதலை கொண்டு வருது இட் பிரிங்ஸ் கம்ஃபர்ட் டு த ஸ்பௌஸ் மிக முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் இந்த கம்ஃபர்ட்டை ஃபிசிக்கலாக கூட அனுபவிக்க முடியும் பாருங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாகுது ஹார்ட்டுடைய ஹெல்த் அதிகமாகுது இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகுது பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது நேச்சுரல் பெயின் ரிலீஃப் ஒன்று ஏற்படுது இன்னைக்கு கணவன் மனைவி இந்த தாமத்திய உறவை அனுபவிக்கும் போது இதில் இருக்கிற ஆசீர்வாத்த அனுபவிக்கிறாங்க நிறைய மேன்மையான விஷயங்களை கர்த்தருடைய நோக்கத்தின்படி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை நம்ம மறந்துடவே கூடாது ஸோ திருமண மாணவர்கள் இந்த டீச்சிங்கை கேட்டுட்டு இருக்கும்போது போது ஞாபகம் வச்சுங்க தாம்பத்திய உறவு ரொம்ப பவர்ஃபுல் இது கர்த்தர் உங்கள் உறவுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் முதலாவது தேவன் கொடுத்த நோக்கம் என்னது இனப்பெருக்கத்துக்காக பிள்ளைகளை பெற்றெடுங்க ரெண்டாவதாக இன்பத்துக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அதை அனுபவிங்க மூன்றாவதாக பாதுகாப்பை இந்த திருமணத்தில் கொண்டு வரும்படியாக கர்த்தர் இந்த தாமத்திய உறவை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஃபார் ப்ரொடெக்ஷன் நான்காவதாக நெருக்கம் ஏற்படும்படியாக ஃபார் இன்டிமசி ஐந்தாவதாக கம்ஃபர்ட் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேற்றும்படி கர்த்தர் இந்த தாமத்திய உறவை கொடுத்துருக்கிறார் என்ஜாய் பண்ணுங்க திருமணம் ஆகாதவங்க காத்துருங்க உங்கள் கண்ணித்தன்மையை ப்ரிசர்வ் பண்ணி வைங்க உங்களுடைய திருமண இரவுக்காக உங்கள் வாழ்க்கை துணைக்காக ஆனால் செக்ஸ் ரொம்ப வல்லமையானது தீமையானது இல்லை டர்ட்டியானது இல்லை திருமணத்தின் உடன்படிக்கைக்குள்ள அது தேவன் கொடுத்திருக்கிற வாரம் என்ஜாய் பண்ணுங்க திருமணத்தை என்ஜாய் பண்ணுங்க கத்தவங்களை இன்னும்